News 7 Tamil. Porupum Podu Nalamam. News 7 Tamil Tholaikkatchi viewers ellarukkum Christmas Dinavila Nalvaazhthukal. தமிழின் சிறப்பே லகரம் தாங்க. வெளிநாட்டுக்காரங்க இதை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி போதும் போதும்னு ஆயிடுவாங்க. அதிலும் நம்ம ஊர் பேருக இருக்க எப்பவுமே அவங்களுக்கு சிக்கல் தான். தூத்துக்குடிக்காரன டூட்டூர்காரன்னு சொல்லுவாங்க, திருவனந்தபுரத்தை ட்ரிவாண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க தேங்க்யூ பார்னு சொன்ன ஊர் எது தெரியுமாங்க? நம்ம தரங்கம்பாடி தான். ஆமாங்க, தமிழகத்தில் தரங்கம்பாடியில் தான் முதல் அச்சகத்தை அமைச்சிருந்தாங்க. அந்த அச்சகத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தரங்கம்பாடி ஊரை பற்றின காட்சி தொகுப்பை இப்போ பார்க்கலாம். தரங்கம்பாடி அலைகடல் தாளாட்டும் வங்கக் கரையோரம் விரிந்து கிடக்கும் சிற்றூர். மீன்பிடி தொழில்தான் இங்கு தொன்று தொட்டு நடந்து வருகிறது. அதென்ன, இந்த ஊருக்கு அப்படி ஒரு பெயர். தரங்கம் என்றால் அலை, தரங்கம் என்றால் சங்கீதத்தின் ஒரு அங்கம், தரங்கம் என்றால் குச்சிப்புடி நடனத்தின் ஒரு அம்சம் என்று தரங்கத்தின் பொருளை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். ஆனால் ஊருக்குள் கால்பதிக்கும் போது கடல் அலையே சங்கீதமாக ஒலிக்கிறது. கடல் அலையே நாட்டியமாடுகிறது. அதனால் எந்த திசையில் பார்த்தாலும் தரங்கம் என்ற பொருளுக்கு ஏற்ப இருக்கிறது இந்த தரங்கம்பாடி. கடலும் கடல் சார்ந்த வாழ்வும் வாழும் மக்கள் நிறைந்திருக்கும் இந்த ஊரிலிருந்துதான் தமிழகத்தின் எழுத்து தேவதை தன் புதிய தேரில் பயணிக்க தொடங்கியது. என்னங்க, அலைப்பாடும் நகரத்தின் காட்சிகளை பார்த்து ரசிச்சிங்களா? புத்தக வாசம், காகிதமும் மையும் அந்த வாசனையே ஒரு தனி மயக்கம்தாங்க. தினம் தினம் புத்தகங்கள், திருமண பக்கமெல்லாம் பதிப்பகங்கள். இன்னைக்கு புத்தகத்துக்கு மதிப்பு நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நூலகத்தை நோக்கி ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருந்த விஷயம் எதுன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 300 வருஷம் பின்னோக்கி பயணிக்கணும். விவிலியம் எனப்படும் வேதாகம நூல் தாங்க இந்த பைபிள். இது கிறிஸ்தவர்களின் மறைநூல்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் இல்லைங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும்னும் இந்த புனித நூலில் சொல்லியிருக்கு. இதை மொத்தத்தில் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம்னே சொல்லலாம். உலகில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூல் அதிக பேரால் படிக்கப்படக்கூடிய நூல்னும் இந்த நூல் பெருமைப்படுறாங்க. தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டையும் அதற்கு உள்ள அமைஞ்சிருக்கிற மியூசியம் பற்றின பல சுவாரஸ்யமான காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மனோவேகம் வாயு வேகம்னு சொல்லுவாங்க, அந்த வேகத்தில் போகுது பயணம். பல நூறு ஆண்டு பழமையான நுழைவு வாயிலை தாண்டி கிங்ஸ் தெருவுக்குள் நுழைகிறோம். அந்த காலத்தில் வணிகம் நிறைஞ்சிருந்த வீதி. அதை கடந்து போனால் இந்தியாவிலேயே பழமையான நியூ ஜெருசலேம் சர்ச் மற்றும் ஜியான் சர்ச் இருக்குது. அதையும் தாண்டி கோட்டையை வந்து அடைகிறோம். தரங்கம்பாடி இசைபாடும் ஊர் என்று பெயரெடுத்த பூமி. இங்கிருக்கும் டேனிஷ் அருங்காட்சியகம் உள்ளே நுழைந்தார். டைம் மிஷினில் ஏறியது போல நம்மை 400 ஆண்டுக்கு முன்பிருந்த காலத்துக்கே அழைத்துச் செல்கிறது. அங்கிருக்கும் செப்பு தட்டுகள், பீங்கான் கிண்ணங்கள், சுடுமண் பாத்திரங்கள், விளக்கு போன்ற கோட்டையில் வாழ்ந்தவர்கள் பயன்பாட்டு பொருட்கள் ஒரு பக்கம் நமக்கு அவர்களுடைய வாழ்க்கையை சொல்கின்றன என்றால், இன்னொரு பக்கம் இருக்கும் போர்க்கருவிகள், பீரங்கியின் மிச்சங்கள் வீரத்தை பறைசாற்றுகின்றன. சங்கு வேலைப்பாடுகள் குறித்த ஆதாரங்கள், விநாயகர் சுடுமண் உருவம், கடவுளர்களின் கற்சிற்பங்கள் போன்றவை பண்டைய கலாச்சாரத்தின் பதிவுகளாக இருக்கின்றன. அரசர்களின் படங்கள், அடையாளங்கள் அவர்களின் கம்பீரத்தை காட்டுகின்றன. உள்ளே நுழைந்தால்
அந்த காலத்தின் வரலாற்றை நம் கண்முன்னே காட்டும் இந்த அருங்காட்சியகம் தரங்கம்பாடி நமக்கு தந்திருக்கும் பொக்கிஷம். டேனிஷ் கோட்டையை பற்றி சொல்லியாக வேண்டும். அந்த கோட்டை அந்த கால டேனிஷ் அரசர்களின் அற்புத உருவாக்கமாக இருக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி கடல் காற்று, அலைகளின் சீற்றம், இயற்கையின் இடிமின்னல் மிரட்டல் என்று எல்லாவற்றையும் சமாளித்து நம் முன் கம்பீரமாக நிற்கிறது. இந்த கோட்டையின் முகப்பு கட்டிடம், உள்ளே இருந்த ஒயின் மற்றும் பீர் அடுக்கி வைத்திருந்த அறை, வெடிமருந்து கிடங்கு, சமையலறை போன்றவை டேனியர்கள் இந்த கோட்டையை எந்த அளவுக்கு சுகபோகமாக பயன்படுத்தினார்கள் என்பதற்கு சான்றாக காண கிடைக்கிறது. எதிர்த்தவர்களை சிறைபிடித்து வைக்க சிறைச்சாலை, குதிரைகள் மற்றும் சிப்பாய்களுக்கென தனித்தனியாக பல்வேறு அறைகளும் கோட்டையின் கீழ்த்தளத்தில் அமைந்துள்ளது. கோட்டையின் மேல்தளத்தில் தங்களது மத குருமார்களும் டேனிஷ் அரசர்களும் சுகபோகமாக தங்குவதற்கு பிரம்மாண்ட அறைகளும் அமைந்துள்ளன. டச்சுக்காரர்களும் அவர்களுக்கு பின் பிரிட்டிஷ்காரர்களும் ஆட்சி புரிந்த இந்த கோட்டை பல நூறாண்டு கடந்து தற்போது ஆர்கியாலஜி துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்நியர் ஆதிக்கத்தில் இருந்த போதும் நம் பெருமைகளை அவர்கள் உணர்ந்தே இருந்திருக்கிறார்கள். அதனாலேயே இதை போற்றி பாதுகாத்தும் வந்திருக்கிறார்கள். இப்போதும் பொலிவோடு இருக்கும் இந்த கோட்டை நம் முன்னோர்களின் அடையாளம். It's where the Danish people came to from Europe, and then after that the British people came. Now the Indian people are here. இப்போதும் இங்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகள் நம் முன்னோர்களின் தடங்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய முன்னோர்களின் தடங்களையும் தேடுகிறார்கள். தரங்கம்பாடியில் உள்ள மக்களும் அகழ்ந்து ஆராய்ந்து கிடைக்கும் நாணயங்களை வெளிநாட்டவர்களுக்கு நினைவு சின்னமாக கொடுக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளி.